தூத்துக்குடி துறைமுகம் வழியாக இந்தோனேஷியாவிலிருந்து 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள 65 டன் கொட்டைப்பாக்கை கடத்த முயன்ற ஷிப்பிங் நிறுவன உரிமையாளரை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து கைது செய்துள்ளனர். தமிழ்நாட்டிற்கு கொட்டைப்பாக்குகளை கடத்தி விற்பனை செய்ய முயன்றது யார்? தூத்துக்குடி துறைமுகம் வழியாக போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக வரி ஏய்ப்பு செய்து கடத்தல் சம்பவங்கள் நடைபெறுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து இந்தோனேஷியாவில் உள்ள ஜகார்த்தா துறைமுகம் வழியாக தூத்துக்குடி துறைமுகம் வந்த ஒரு கண்டெய்னர் பெட்டியை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் சோதனை நடத்தி பறிமுதல் செய்தனர். அந்த கண்டெய்னர் பெட்டியில் பஞ்சு கந்தல் என்ற பெயரில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள 65 மெட்ரிக் டன் கொட்டைப்பாக்கை மறைத்து வைத்து கடத்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இந்த கடத்தல் தொடர்பாக தூத்துக்குடியை சேர்ந்த ஷிப்பிங் நிறுவன உரிமையாளர் ரவிக்குமார் என்ற ரவி பகதூரை வருவாய் புலனாய்வுத்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த கடத்தலுக்கு சுங்க இலாகா அதிகாரிகள் சிலர் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கடத்தலில் தொடர்புடைய சுங்க இலாகா அதிகாரிகளிடமும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தோனேஷியாவிலிருந்து தூத்துக்குடி துறைமுகம் வழியாக தமிழ்நாட்டுக்கு கடத்தப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொட்டைப்பாக்கை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மடக்கியுள்ள சம்பவம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.